கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார். ஜனநாயக நாட்டில் வாக்களிப்பது அனைவரின் உரிமை, அதை வழங்கும் கடமை அதிகாரிகளுக்கு உண்டு. ஆனால் வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்பட்டு இருந்தால் அது மிகப்பெரிய தவறு. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள மக்களுக்கு வாக்களிக்க உரிமை மறுக்கப்பட்டு இருந்தால் அது கண்டிக்கத்தக்கது எனவும், இதுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் பொறுப்பேற்று விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கூறினார். பிரச்சனை இல்லாமல் தொடரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். மாவட்டத்தில் அங்கீகாரம் இல்லாத மனை பிரிவுகளை அங்கீகாரம் பெற ஏற்கனவே வசூல் முறைப்படுத்த கால அவகாசம், போதிய அளவு தேதி நிர்ணயம் செய்யாத காரணத்தினால் முறையாக பத்திரிகை டிவி ரேடியோக்களில் விளம்பரம் செய்யாத காரணத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் மக்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற கூடுதலாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். பொதுமக்களுடைய நலன் கருதி வரைமுறைப்படுத்தாத வீட்டு நிலங்களை வரைமுறைப்படுத்த முன்பு அறிவித்தது போல் பொதுமக்களுக்கு அறிவித்து அவர்கள் மீண்டும் பயன்பெற அரசு ஆவண செய்ய வேண்டும். அண்ணா பேருந்து நிலையத்தையும் மீனாட்சிபுரம் அரசு விரைவு பேருந்து கழகத்தையும் ஒன்றிணைந்து 4.5 ஏக்கர் இடத்திலே மாடி அமைத்து கார் பார்க்கிங் வசதி ஏற்படுத்த கோரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வடசேரி பேருந்து நிலையத்தில் அடுத்து அடுக்குமாடி குடியிருப்பு கார் பார்க்கிங் வசதி ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. நாகர்கோயில் சந்திப்பு ரயில் நிலையத்தின் பின்புறம் நால்வழி பாதையோடு இணைந்து அதன் அருகில் புதிய பஸ் போர்ட் அமைக்க வேண்டும். வளம்புரிவினை உரக்கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்றியமைக்க, அங்கு ஒரு பெரிய பூங்கா அமைக்க நீண்ட நாள் கோரிக்கை, அதை நிறைவேற்ற வேண்டும். இதெல்லாம் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஜனநாயகத்தில் வாக்களிப்பது ஒவ்வொருவருடைய உரிமை, பொதுமக்களுடைய உரிமை. அந்த உரிமையை முறையாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையம் அதற்கு அந்த கோட்பாடுகளுக்கு உட்பட்ட அதிகாரிகளுக்கு உண்டு. அதனை முறைப்படுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. அதை செய்ய தவறி இருக்குமேயானால் அது ஏற்புடையதல்ல. இது போன்ற நிலை வரும் நாட்களிலே எந்த தேர்தலிலும் ஏற்படக்கூடாது. அதே நேரத்தில் வாக்களிக்க வேண்டும். நம்முடைய வாக்குரிமையை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. அதற்கு உண்டான அரசு தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பை பின்பற்ற வேண்டும், அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் இருக்க வேண்டும். அதேபோல் வாக்காளரிடம் சென்று அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, வாக்கு சேகரித்து தங்களுக்கு வாக்கு வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் இதையெல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி உறுதி செய்து கொள்ள வேண்டும். இது எல்லோருக்கும் இதனுடைய பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை முறையே சரியாக செய்ய வேண்டும். இதற்கென்ற ஒரு ஆணையம் இருக்கின்றதுனால் அது தேர்தல் ஆணையம் தான். அதுக்கு ஒரு அதிகாரிகள்னா தேர்தல் அதிகாரிகள் தான். அவர்கள் அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும், தவறவிடக்கூடாது. வாக்களிக்கக்கூடியவர்களும் தேர்தல் ஆணையம் சொல்கின்ற கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு அந்தந்த தேதியிலே எங்கெங்க முகாம் நடக்குது, அவருடைய பெயர் இருக்கிறதா, விலாசம் சரியாக இருக்கிறதா, மேலும் முகாம் வந்து பல நேரங்களிலே
மக்கள் வசதிக்காக நீட்டிப்பு செய்கிறாங்க. இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு செயல்படுவது. ஒரே இடத்துல வந்து பல பேருக்கு வாக்கு இல்லைங்கிறது மிகுந்த வருத்தத்தை கொடுக்குறது ஜனநாயகத்தில். அது ஒருபோதும் நடக்கக்கூடாது என்ற நிலையை நிச்சயமாக அந்தந்த பகுதியில் உள்ள தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். உள்ளாட்சி தேர்தல் இன்னைக்கு நடைபெறவில்லை என்றால் அதற்கு அடித்தளமே தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தான் என்று எல்லோருக்கும் தெரியும். அவர்களுடைய வழக்கின் அடிப்படையிலேயே இன்றைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாத ஒரு சூழல் தொடர்ந்து ஏற்பட்டது. நடைபெறுகின்ற ஆட்சியாளர்கள் அதை ஜூன் ஜூலை மாதத்தில் நடத்தக்கூடிய உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். வாக்களிப்பது ஒரு ஜனநாயக கடமை முறை, அதை ஒருபோதும் நம்ம தவற விடக்கூடாது. அதுக்கு வந்து அரசியல் காரணங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தண்ணீர் பஞ்சம், யாரு வேணாலும் ஜெயிக்கலாம் எந்த தொகுதியிலையும். கன்னியாகுமரி சொல்றேன், தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா ஒருவர் ஜெயிச்சாகணும், ஒருவர் தோத்தாகணும். ஜனநாயகத்தில் நடப்பது தான். பர்டிகுலராக வாக்கு இல்லைன்னா அந்த பகுதி வாக்கு வந்து ஏன் இல்லை அப்படின்னு ஒரு அரசியல் கால்புணர்ச்சியை ஏற்படுத்துங்கிறது, அது சரியாக தவறா என்றால் அது சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைச்சல். ஏன்னா வாக்களிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கடமை எல்லோருக்கும் இருக்கிறது. அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமையாக இருக்கிறது. விடுபட்ட வாக்காளர்களுடைய பேரில் செயல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஜனநாயகத்தில் ஒரு சட்டம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்காளர் பட்டியல் வந்து அவங்க பேர் தான் ஜனநாயக மாதிரி வாக்காளர்கள் பெயர் இல்லாத மிகுந்த வருத்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது, வேதனைக்குரியது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது. இருந்திருக்கணும், போட்டிருக்கணும். இது வந்து ஆளுங்கட்சியினுடைய சதி திட்டம் அப்படிங்கிற மாதிரி சிறுபான்மை மக்கள் மக்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது போல பிரித்து பேசுவதும் அரசியல் பேசக்கூடாது, தப்பு. பல இடங்களில் 100 ஓட்டு இல்லை, 200 ஓட்டு இல்லை, 40 ஓட்டு இல்லை, 50 ஓட்டு இல்லை, உடனே வந்து அதை அரசியல் ஆக்கணும்னு நினச்சி இப்போ எதிர்கட்சிகள் இதுதான் காரணம்னு சொன்னிங்கன்னா தோல்விக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தமா? தெரியலையே. ஆயிரக்கணக்கான மக்களுடைய பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் அதனுடைய முதல் அதிகாரி இதற்கு பொறுப்பேற்றுக்கொண்டு இது ஒரு விசாரணை நடத்தணும், உண்மை நிலையை தெரியணும். அடுத்த முறை இது போல நடக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கு இல்லையா, சில கோட்பாடுகளை முறையே ஜனநாயகத்தில் சரி செய்வது ஆணையத்தினுடைய கடமை. எதுக்காக வந்து தேர்தலை வந்து 7 அடுக்கு தேர்தலாக நடத்துகிறாங்க, தவறு நடக்கக்கூடாது, முறையே இருக்கணுங்கிறதுனால? எதுக்காக சில பூத்தில் வந்து சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் தேர்தலை இன்னொரு நாள் நடத்தக்கூடிய கட்டாயம் ஏற்படுது. மதுரையில் வந்து பாதுகாக்கப்பட்ட அறைக்குள்ள ஒரு அரசு அதிகாரியே போயிருக்காங்களே, நடவடிக்கை தேர்தல் ஆணையம் அதற்கேற்றவாறு எடுக்கும், ஏன் எதற்கு என்ற விசாரணையும் நடக்கும் என்று நம்புகிறேன். இடைத்தேர்தலில் அதிமுக வந்து திமுகவினுடைய வெற்றியை பறிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. 4 சட்டமன்ற அந்த இடைத்தேர்தலில் அதிமுக திமுகவின் வெற்றியை பறிக்க முயலும். நான் வந்து தமிழகத்தில் 39 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தேன். ஒரு தொகுதியில் தேர்தல் நடைபெறவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 16 சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலுக்கு சுற்றுப்பயணம் செய்தேன். மத்திய மாநில அரசுடைய வருங்கால ஒத்த கருத்து தமிழகத்தினுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு ஏதுவாக இருக்கும். தமிழகம் தடையில்லாமல் வளர்ச்சி பெறும் என்று மக்கள் நம்புகிறார்கள். அதன் அடிப்படையிலேயே வாக்குகள் ஆளுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு தமிழகத்திலே பெரும்பாலான முறையிலே கிடைக்கும் என்பதில் மாற்றுகிறது கிடையாது.
அவருடைய ஒட்டுமொத்த வேட்பாளருடைய வெற்றி பிரகாசமாகவே இருக்கிறது. மேலும் தமிழக அரசினுடைய திட்டங்களை பொறுத்தவரையில் நகரம் முதல் கிராமம் வரை சென்றடைகிறது. அதனுடைய பலன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைகிறது. குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் மக்கள், சிறுபான்மையினர், எஸ்சி எஸ்டி, இதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையிலே இந்த கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார். ஸ்டாலினுடைய இந்த குற்றச்சாட்டை நீங்கள் என்ன எந்த மாதிரி பார்க்குறீங்க? நான் சொன்னேன், ஆளுங்கட்சி வந்து வெல்லக்கூடிய நிலை இருப்பதற்கு நான் கூறியது சாட்சி, எடுத்துக்காட்டு மக்களுடைய மனநிலை. ஒருவேளை இதுதான் மக்களுடைய மனநிலை என்பதற்காக எதிர்கட்சிகள் தங்களுடைய தோல்வியை மறைக்க வேண்டும் என்பதற்காக காரணங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. சட்டசபை தேர்தல் எப்போது வந்தாலும் சந்திக்கிறீங்க, அந்த அரசியலுக்கு வந்தால் கூட்டணி வாய்ப்பு இருக்கா? பொதுவாக வந்து இந்த அரசியல் கட்சி, அதனுடைய அமைப்பு, தொடக்கம், இவைகளெல்லாம் 100% அதிகாரப்பூர்வமான நிலையிலே வெளியே வரும்போது தான் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்படும். இந்த கூட்டணி இன்றைக்கி உறுதியான கூட்டணி, வெல்லக்கூடிய கூட்டணி, பஞ்சாயத்து அமைப்பிலும் தொடரக்கூடிய கூட்டணி, அதுலேயும் வெல்லக்கூடிய கூட்டணி. நீங்கள் ஆட்டோ வந்து உண்மையிலேயே இந்தியாவிலே உள்ள பிரபலமான சின்னங்களிலே ஒரு சின்னம், அது கிடைத்தது அதிர்ஷ்டமான ஒன்று. இப்போ ஆட்டோ சாதாரணமாக எடுத்துக்கிட்டாலே அனைத்து தரப்பு மக்கள், குறிப்பாக ஏழை நடுத்தர மக்கள் பயணம் செய்வது ஆட்டோவில் தான். காலையிலிருந்து இரவு வரை எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் அது நல்லது கெட்டதற்கு ஆட்டோ தான். கடின உழைப்புனா அதுக்கு எடுத்துக்காட்டு ஆட்டோ தான். இதெல்லாம் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. இதன் அடிப்படையில் இந்த சின்னத்தை தஞ்சை தொகுதியிலே 6 சட்டமன்றத்திற்கும் கிராமம் முதல் நகரம் வரை மிக பிரபலமாக சின்னமாக இயக்கமும் கூட்டணி கட்சியினரும் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதுவே எங்களுடைய வெற்றியை உறுதி செய்தது. நீட் தேர்வு விஷயத்தில் இந்த முறையும் தமிழக மாணவர்கள் பழிவாங்கும் வகையில் கால்டிகளில் பல்வேறு தொடர்புடைய இருக்கு. தமிழக மாணவர்களை வெற்றியை தடுக்கிறதுக்காகவே மத்திய அரசு இந்த மாதிரி பண்ணுதுன்னு சொல்லி சில கண்மூடித்தனமான குற்றச்சாட்டெல்லாம் மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பெற்றோர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சில நேரங்களில் மாணவர்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம், இல்லாமல் இல்லை, அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அதை கொண்டு வரணும்னா அது மாணவர்கள் படிப்பையே பாதிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. நீங்கள் அகில இந்திய அளவில் 3 கட்ட தேர்தல் நடைபெற்றிருக்கிறது, இன்னும் 4 கட்ட தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இந்த 3 கட்ட தேர்தலில் மத்தியிலே ஆளுகின்ற பிஜேபி அரசு அதிக அளவிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிஜேபி அது கூட்டணியை சார்ந்தவர்களும் வெல்லக்கூடிய ஒரு நிலையே ஏற்பட்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. குறிப்பாக வட இந்தியாவிலே பிஜேபியுடைய வளர்ச்சி, காங்கிரஸ் கட்சியினுடைய சரிவு என்பது வெளிப்படையாக தெரிகிறது. என்னென்னால் போக முடியுமா? சில அத்தியாவசிய தேவைகள் மக்களுக்கு இருக்கும், அது முன்ன முன்ன கிடைக்கலாம், சில திட்டங்கள் தாமதமாக வரலாம் இல்லையா, இதெல்லாம் இயல்பு தானே. ஆனால் குறைகளை நிறையாக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சியாளர்கள், காங்கிரஸ் இந்த நிலையை ஏற்படுத்தவில்லை என்று மக்கள் நம்புகிறார்கள். அதன் அடிப்படையிலேயே வாக்கு. தமிழகத்தில் சமீப காலம் மட்டும் தமிழகம் மட்டுமல்ல, இது வந்து அரசியலை தாண்டி இது ஒரு மிகப்பெரிய கண்ணோட்டத்தில் பார்க்கணும். இந்த பாலியல் தொந்தரவுகள்,
பிரச்சனைகள் எல்லாம் இந்தியா முழுவதுமே உள்ள மாநிலங்களில் எங்கெங்கு நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் மிக கடுமையான நடவடிக்கைகள் தேவை. குற்றவாளிகளை உடனடியாக அடையாளம் கண்டு அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உச்சக்கட்ட தண்டனையை தங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தும் வகையிலே கொடுக்க வேண்டும். அது குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள், மகளிர் இவர்களுக்கெல்லாம் இது போன்ற கஷ்டங்கள் அனுபவிக்கும் போது இதுக்கு கண்மூடித்தனமான நடவடிக்கை சில நேரங்களிலே தேவை. அதை மக்கள் நியாயப்படுத்த வேண்டும். தூக்கு தண்டனை கொடுத்தாலும் கூட அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமாக அதை வரவேற்கிறது. காலங்களிலே யாரும் செய்யாத அளவிற்கு முயற்சிகள் எடுத்து செய்திருப்பது கன்னியாகுமரி தொகுதியினுடைய வருங்கால வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அடித்தளத்தை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று நான் உள்ளபடியே நம்புகிறேன். அதற்கேற்றவாறு வளர்ச்சிக்காக அவர்களுக்கு வாக்குகளை மக்கள் நிச்சயமாக வெல்வதற்காகவே அளித்திருப்பார்கள். அதன் அடிப்படையிலே அவர்கள் உறுதியாக வெல்லக்கூடிய ஒரு சூழலே இங்கே இருக்கிறது. மக்கள் நீதி மையம் செய்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கிறோம். ஏன்னா அரசியல் கட்சி ஆரம்பிப்பவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் சென்று ஜனநாயகத்தில் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து அதற்கேற்றவாறு செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற நேரங்களில் மக்களுடைய உண்மையான மனநிலை என்ன, வெளிப்பாடு என்ன, இது போன்ற கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு இவர்களுக்கு அவர்கள் சதவீதத்தில் அங்கீகாரம். உள்ளாட்சி தேர்தல் நடக்குது, அதுக்கு உங்கள் நல்ல கேட்டோன்னா அது முறையான கேள்வி. ஒருவேளை இங்கே இருக்கிற கட்சி தேர்தலுக்கு அப்புறம் ஜெயிக்கிற கட்சியோட போகாதா எதிர்கட்சி அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? போகும், போகாது என்று சொல்கிறாங்க. அது இன்றைக்கு அந்த கேள்வி முகாந்திரம் இல்லையா சார், இல்லையா? மக்களுடைய நம்பிக்கை பெற்ற கூட்டணி எந்த கூட்டணியாக இருந்தாலும் அது நிச்சயமாக மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், வளர்ச்சியை தொடர வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது, இல்லையா? ஏன் மாறும்? வெல்லக்கூடிய கூட்டணி ஏன் மாற வேண்டும்? ஏன் இந்த கூட்டணி வந்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று வெல்லப்போகின்ற கூட்டணி என்ற நிலையை உறுதிப்படுத்துவதற்காக தானே நாங்கள் மக்களை சந்திச்சிருக்கோம், திருப்பி உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடுறோம், இல்லையா? அதை அதை வந்து மக்கள்கிட்ட உறுதிப்படுத்தணும் இல்லையா? ஏன் உறுதிப்படுத்துறது கூடிய அனைத்து முயற்சிகளையும் 100% மேற்கொள்வோம். அதில் என்ன மாற்று கருத்து? மற்ற கட்சிகள்லாம் மாதிரி சொல்கிறாங்களான்னு கேட்டு பாருங்க.